பச்சரிசி வச்சு ஸ்வீட் பொங்கல் தான் செய்ய போகிறோம். ரேஷன் அரிசியில் சின்னதாக ஒரு ஸ்மெல்லு கூட வராது, அந்த அளவுக்கு நம்ம நல்லா செய்ய போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டம்ளரில் தான் நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன், ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், ரேஷன் பச்சரிசி நல்லா க்ளீனாக சுத்தமாக பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு கால் கிளாஸு, நான் கிளாஸில் தான் அளவு சொல்லியிருக்கேன். நெய் 50 கிராமு, நெய் நல்லா சேர்த்துக்கினா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் ஒரு 400 கிராம் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்வீட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதனால் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 3, முந்திரி ஒரு 7 வச்சுருக்கேன், பாதாம் ஒரு 7-8 இருக்குது, திராட்சை ஒரு 10, ப்ரௌன் கலர் கிரேப்ஸ் ஒரு 10. இப்போ நம்ம சுவையான ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பொங்கல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பவே ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது எதுக்காகனா, கொஞ்சம் பாசிப்பருப்பு வந்து ஒரு வலுவலுப்பாக இருக்கும், அந்த வலுவலுப்பு தன்மை வந்து இருக்காது நம்ம வறுத்துட்டாக்கா, அதனால் வந்து வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த பருப்பவே அரிசியோடு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியோடு சேர்த்துட்டு நல்லா நம்ம 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கலாம். நம்ம பொங்கல் செய்யறதுக்காக அதுக்காக தனியாக நம்ம பச்சரிசி வாங்குவோம். இதே மாதிரி ரேஷன் அரிசியில் செஞ்சிங்கன்னா ரேஷனில் அரிசியில் செஞ்ச மாதிரியே தெரியாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். 4 வாட்டி நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. பாருங்கள், நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் செய்யறதுக்கு ரெடி பண்ணலாம். 1/2 hour அப்படியே இருக்கட்டும். அரிசி 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியவை லைட்டாக வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அப்படியே நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் கூட அளந்து ஊற்றாச்சு. நான் 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா அப்போ தான் வந்து பொங்கல் நம்மளுக்கு குழஞ்சி நல்லா வரணும், அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 6 விசில் நல்லா வரட்டும், அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். 6 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா 6 விசில் வந்துடுச்சு. இப்போ விசில் எடுத்துக்கலாம். லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கரண்டியை ஒன்று வச்சு இப்படி நல்லா மசிச்சிக்கலாம். நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துட்டோம்னா இப்படி மசிச்சோம்னா கூட மசியாது. நம்ம வெள்ளை கரைசல் சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இப்படி நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு, ரேஷன் பச்சரிசியும் நல்லா கொலக்கொலை நல்லா வெந்துட்டுருக்கு. ரேஷன் அரிசியில் தான் செஞ்சேன்னு எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை. பாசிப்பருப்போட நம்ம வறுத்து சேர்த்ததுனால அதோட ஸ்மெல்லு தான் செம்மையாக இருக்குது. இப்போ இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வெள்ளை கரைசலில் வந்து கரைச்சிக்கலாம். இப்போ வெள்ளம் நல்லா நசுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும்னா போதும், வெள்ளம்லாம் கரைஞ்சி அதில் இருக்கிற மண் தூசெல்லாம் தனித்தனியாக நம்ம எடுக்கிறதுக்காக தான் வெள்ளம் கரைக்க போகிறோம். வெள்ளம் நல்லா கரையட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம
பொங்கலோட சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாகவே. இப்போ வெள்ளைக்கரிசலேவை நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா வடிகட்டிங்கனாதான் கல் தூசெல்லாம் எதுனா இருந்தால் அதிலே ஸ்டாப் ஆகிடும். அதனால் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கரண்டி வச்சு எல்லா பக்கமும் சமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் வெள்ளைப்பாகு கரெக்டாக சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும். நம்ம வெள்ளைக்கரிசல் ஊற்றினோடனே அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வாசனைக்காக ஏலக்காய் இடித்து வச்சுருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இதோட உங்களுக்கு சுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் விட்டுடலாம். நாங்கள் சுக்கு சேர்த்துக்கல, ஏலக்காய் வாசனை மட்டும் போதும். இப்போ இது அப்படியே இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பொங்கலேவே தாளிச்சிக்கலாம். நம்ம பொங்கல் தாளிச்சிக்கிறதுக்கு 50 கிராம் நெய் ஊற்றிருக்குறோம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா சூடு ஏறினதும் முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம் இப்படி உடச்சிக்கணுமானாக்கா நம்ம வாய்க்கு வாய்க்கு வந்த மாதிரி இருக்கும், நம்ம திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக வறுத்துக்கலாம். நெய்யோட வாசம் வறக்கும் போதே நல்லா சும்மா கம கம கமன்னு வரும். இப்போ லைட்டாக செவந்ததும் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க திராட்சைலாம் நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பொங்கலோட சேர்த்துக்கலாம். பொங்கலோட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பொங்கல் எடுத்து லைட்டாக இதில் வந்து இது பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணுமானா அதில் இருக்கிற நெய்யும் வேஸ்ட் ஆகாது, பொங்கலோடவே வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுவையான ரேசன் பச்சரிசி ஸ்வீட் பொங்கல் ரெடி. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுவையான ரேசன் பச்சரிசி பொங்கல் ரெடி. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்கு. சூடாக சாப்பிட்டா நல்லா டேஸ்டாக இருக்குன்றதுனால சூடாகவே சாப்பிட்றோம். சூப்பரா வேற லெவல்ல டேஸ்டே, செம்மையா இருக்கு. இனிப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்தோம் இல்லைங்களா, அது வந்து இனிப்பு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. நான் சொன்ன மாதிரியே முந்திரி பாதாம் எல்லாம் உடச்சி போட்டதுனால பாருங்க வாய்க்கு ஒன்று ஒன்று வருது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா நெய்யோட வாசனை நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம ரேஷன் அரிசியில் தான் செஞ்சோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரியாது. நீங்களும் மறக்காமல் ஒரு டைமு இதே மாதிரி ரேஷன் பச்சரிசியில் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விதவிதமான டிஷ்ஷு வேணும்னா எங்கள் சேனலவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.